வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் பாடம் பார்க்கலாமா? எடுங்க தமிழ் புக் எடுங்க. இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, பாடம் 18 விரும்பி வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறாங்களே, அம்மாலாம் அம்மா அப்பா எல்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறா விரும்பி தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் வேலை செய்யாமல் சமைக்காமல் இருந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, இல்லை துணி துவைக்காமல் இருந்தால் நம்ம நல்ல ட்ரெஸ் போட முடியுமா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலை தான், சரிங்களா? இப்போ நாமும் என்ன பண்ணணும்னா, நமக்குரிய சின்ன சின்ன வேலைகளை விரும்பி நம்ம செய்யணும். அதை தான் வந்து விரும்பி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களை மாதிரி சிறுமிகள்லாம் அவங்கவுங்க உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யலாம். இப்போ உங்களால் என்ன முடியும், அம்மா வீடு கூட்டலாம், சரியா? ஒரு சின்ன டம்ளர் தட்டு, நம்ம சாப்பிட்ற தட்டெல்லாம் அலம்பி வைக்கலாம், சின்ன சின்ன துணியெல்லாம் அடித்து வைக்கலாம், புக்ஸ் எல்லாம் நீட்டாக அடுக்கி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம செய்யலாம். இப்போ பாருங்கள், பாடலுக்கு போகலாமா? வாங்க. விரும்பி வேலை செய்யலாம், வீட்டில் வேலை செய்யலாம், விரும்பி நாமும் செய்யலாம். வீட்டில் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம், சரிங்களா? எப்படி செய்யலாம், நம்ம விரும்பினா நம்ம என்னது ஆசைப்பட்டு, அதாவது நம்மளால் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நம்ம நாமும் செய்யலாம். படுக்கை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம். படுக்கை நம்ம படுக்கிறோம் இல்லையா, அந்த பாயை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம். வீடு குப்பையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அந்த தரையை கூட்டி பெருக்கலாம். உண்ணும் தட்டை கழுவலாம், உடுத்தும் உடைகள் மடிக்கலாம். கடையில் பொருட்கள் வாங்கலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். அதாவது உண்ணும் தட்டை, அதாவது நம்ம சாப்பிட்ற தட்டை என்ன பண்ணலாம், கழுவி வைக்கலாம். உடுத்தும் உடைகள் மடிக்கலாம், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் அம்மா துவைச்சி வைக்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்லாம் என்ன பண்ணலாம், மடித்து வைக்கலாம். உடைகள்னால் துணிகள், சரியா, மடித்து வைக்கலாம். கடையில் பொருட்கள் வாங்கலாம், அம்மாவுக்கு சின்ன சின்ன பொருட்கள், அம்மா அந்த கடைக்கு போய் வாங்கிட்டுவான்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள, அந்த மாதிரி கடையில் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். செடிகள் நட்டு வளர்க்கலாம், வீட்டில் என்ன பண்ணலாம், தோட்டத்தெலாம் சுத்தம் பண்ணி செடிகள்லாம் நட்டு வளர்க்கலாம். இந்த வேலை பெரிதென ஏற்ற தாழ்வு இல்லையே, எந்த வேலை ஆயினும் எல்லாருமே செய்வோமே. எந்த வேலை தான் பெருசு சின்னது அப்படின்னு ஏற்றத்தாழ்வுலாம் இல்லை, எந்த வேலை ஆயினும் என்ன பண்ணும், எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாடல் புரியுதா? பாருங்கள், விரும்பி வேலை செய்யலாம், வீட்டில் வேலை செய்யலாம், விரும்பி நாமும் செய்யலாம். படுக்கை சுருட்டி வைக்கலாம், தரையை கூட்டி பெருக்கலாம். உண்ணும் தட்டை கழுவலாம், உடுத்தும் உடைகள் மடிக்கலாம். கடையில் பொருட்கள் வாங்கலாம், செடிகள் நட்டு வளர்க்கலாம். இந்த வேலை பெரிதென ஏற்ற தாழ்வு இல்லையே, எந்த வேலை ஆயினும் எல்லாருமே செய்வோமே. பாடல் புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வீங்களா? எல்லோரும் செய்யணும், ஓகேவா? சின்ன சின்ன வேலைகள் நம்மளால் எது முடியுதோ அதை என்ன பண்ணலாம், விரும்பி அம்மா சொன்னாங்களான்னு சொல்ல, அம்மா நான் செய்கிறேம்மா அப்படின்னு விருப்பப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதுதான் இந்த பாடல், ஓகேங்களா? பாடல் புரியுதா? பாடலை என்ன பண்ணுறீங்க, வீட்டில் படித்து பார்க்குறீங்க, ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.